நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மாங்காடு லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற அன்பர் தன்னுடைய வாழ்க்கையில் பெரியவரோடு தனக்கு நேரிட்ட அனுபவங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அந்த அனுபவங்களில் சில அனுபவங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த பதிவை படித்துவிட்டு நான் வந்து உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு அனுபவமுமே நமக்கு வந்து சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் ஒரு தோதான விஷயமாக இருக்கிறது. திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர். ஏன்னா இந்த அனுபவங்களுக்கு நேரடியாக இருந்து அவர் ஆட்பட்டிருக்கிறார். ரொம்ப அவர் வந்து அவர் ஆழ்ந்த காலமும் சரி ரொம்ப கொடுத்து வைத்தவர். இன்றைக்கு பெரியவர் மறைந்து 25 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. பெரியவரை பற்றி இன்றைக்கு கேள்விப்படுகின்றவர்கள் எத்தனை ஒரு பெரிய மகத்தான மனிதரை நாம் வந்து தரிசனம் செய்யாமல் இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படுவதை நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் பெரியவரை தரிசனம் செய்திருக்கிறேன், அவரோடு பேசியிருக்கிறேன், அவரிடம் பிரசாதம் பெற்றிருக்கிறேன், அவருடைய அருளுக்கு நான் பாத்திரமாக இருக்கிறேன் என்று நம்மில் பலர் நினைக்கும் பொழுது அந்த நினைப்புக்கு ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் இருக்கத்தானே செய்கிறது. அந்த வகையில் லக்ஷ்மி நாராயணன் அவர்களும் ரொம்ப கொடுத்து வைத்தவர். அவர் சொல்கிறார், ஒரு முறை திருவிடை மருதூரில் ஒரு வேத பாராயண சதஸ் நடந்தது. பெரியவர் அதில் கலந்து கொண்டு விட்டு திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் போவதாக திட்டம். எப்பொழுதுமே அவர் மடத்தை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு புறப்படும் பொழுது யானை, குதிரை, ரிஷபம் இதெல்லாம் முன்னால் போகும். அதற்கு பிறகு வேனில் மடத்து பொருட்கள் எல்லாம் செல்லும். பெரியவர் மட்டும் ஒரு தள்ளுவண்டி, ஒரு ரிக்ஷா, அதனுடைய பின்புலத்தை பற்றி கொண்டு அப்படியே நடந்து வருவார். அவர் நம்மளோடு வரும்பொழுது நாம் வந்து அரட்டையெல்லாம் அடித்துக்கொண்டு ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கொண்டு வரக்கூடாது. பயணம் வந்து இந்த யாத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த யாத்திரையில் வேத மந்திரங்கள் சொல்லப்படணும். அதனால் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுவார்கள், ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சொல்லுவார்கள், கோவிந்த நாமம் சொல்லுவார்கள். இதெல்லாம் அவர் நடக்குந்து செல்லும் பொழுது நடக்கும். அப்படி சொல்வது சுற்றி இருக்கின்ற எல்லார் காதிலும் எதிரொலிக்கும். வயல் வரப்புகள் வழியாக நடந்து செல்லும் பொழுது அந்த எதிரொலி வயல் வரப்புகளுக்கு போய் சேரும். ஒரு கிராமத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த கோஷம் கிராமத்துக்குள்ளே புகுந்து செல்லும். இது பெரியவருடைய நடைமுறை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லுகின்றவர். நாங்கள் வந்து திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் செல்வது என்று முடிவு செய்துவிட்டு திருவண்ணாமலைக்குள்ளே வந்த பொழுது பெரியவர் அவர்கள் கிரிவலம் செய்யாமல் போகக்கூடாது. திருவண்ணாமலையில் ஒருத்தன் வந்துட்டாலே அதை கிரியை சுற்றி கொண்டு செல்வது என்பது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிரிவலம் செய்கிறார். அப்படி கிரிவலம் செய்யும் பொழுது நிறைய சுற்றிலும் நடந்து செல்லுகையில் சாதை ஓரமாக செடிகொடிகள், அதில் போய் ஒரு மரத்தினுடைய இலையை கிள்ளி முகர்ந்து பார்த்து விட்டு சொல்லுகிறார், பார் இதில் வந்து ஏலக்காய் வாசனை இருக்குது, இதில் வந்து கற்பூர வாசனை இருக்கிறது என்று பலவிதமான மூலிகை வாசனைகளை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டி விட்டு சொல்கிறார், இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறியா, இது சித்தர்கள் பூமி, இந்த மலை முழுக்க ஏராளமான சித்தர்கள் இந்த பூமிக்குள்ளே தங்களுடைய ஸ்தூல உடம்பை அடக்கியிருக்கிறார்கள், ஜீவசமாதியாக இதற்குள்ளே இருக்கிறார்கள். இது உடம்புக்கு கைலாசம் கிடைச்ச மாதிரி, உணர்வான ஆத்மாவுக்கு விண்ணிலே கைலாசம், உடம்புக்கு மண்ணிலே இந்த பாகம்தான் கைலாசம். இந்த உடம்பு இந்த பூமிக்குள்ளே புதைக்கப்படும் பொழுது அது கைலாசத்தை அடைந்து விடுகிறது. கைலாசம் என்பது இறைவனுடைய திருப்பதம். கைலாசகதி அடைந்து விட்டவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை, மலம் மூத்திரம் இல்லை, வியர்வை எச்சில் இல்லை, வாழ்க்கையில் இன்ப துன்பம் இல்லை, திரும்ப திரும்ப பிறத்தல் இறத்தல் அப்படிங்கிற நிகழ்வு இல்லை என்று வரிசையாக சொல்கிறார்.
இந்த மனித பிறப்பை நாம் என்னதான் சில நேரங்களில் சந்தோஷமாக கொண்டாடினாலும் நாள் செல்ல 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 முதுமையை நோக்கி செல்லுகிறோம். யாராக இருந்தாலும் இதிலிருந்து விடுபட முடியறதில்ல. அடுத்து யாராக இருந்தாலும் வேலைக்கு சாப்பிடலேன்னு சொன்னாக்கா இந்த உடம்புக்கு மயக்கம் வந்து விடுகிறது. இந்த உடம்புக்கு கட்டுப்பட்டு இந்த உடம்பை பேண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லோருமே இருக்கோம். உடம்பை விட்டு விலகி வெளியில் வந்து இந்த உடம்பு குறித்து சிந்திக்கும் பொழுது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த உடம்புக்கு ஒரு நோவு நொடி வரும்பொழுது கலங்கி போகிறோம். இதை பத்திரமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறோம். என்னதான் செய்தாலும் வயதாவதை தடுக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கிழப்பருவம் எழுதி விடுகிறோம். அப்பொழுது நமக்கு அடுத்தவர்களுடைய தயவு பெரிய அளவில் தேவைப்படுகிறது. நம்மக்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் கூட வயிறு பசிக்கவில்லை என்றால் சாப்பிட முடியாது. கண் பார்வை சரியாக தெரியவில்லை என்று சொன்னால் காட்சியை பார்க்க முடியாது. காது கேட்கலைன்னு சொன்னால் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆக பொருளை கடந்து பெரும் பொருளாக இந்த சிந்தனைகள் இருக்கின்றன. இந்த சிந்தனைகளுக்கு ஆட்படும் பொழுது தான் என்னடா பொழப்புது, என்னடா வாழ்க்கை இது என்கின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. அப்போது இந்த வாழ்க்கை எத்தனை பாரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இதில் பிறப்பே இல்லாமல் போவது அப்படிங்கிறது தான் சிறப்பு. இதை பற்றி வள்ளுவர் கூட திருக்குறளில் சொல்லியிருக்கார். இப்படி இந்த பிறப்பு குறித்து நிறைய சிந்திக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கா, அதையெல்லாம் இந்த இடத்துல நடக்கும் பொழுது பெரியவர் அவர்கள் பேசுகிறார். லட்சுமி நாராயணன் அவர்கள் இதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டே நடக்கிறார். அதில் சுருக்கமாக அவர் சொன்னது என்னென்னா, இது சிந்தர்கள் பூமி அப்படிங்கிறது. அடுத்தது அவர் காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு முறை காஷ்ட மௌனத்தில் இருக்கார். காஷ்ட மௌனம்னா காஷ்டம்னா கட்டை, மரக்கட்டை. அவரும் மரக்கட்டை போல் இருப்பார். எந்த விதமான பெரிய உணர்வு நிலைகளுக்கும் இடம் கிடையாது. அப்படியே அவர் பாட்டை உட்கார்ந்து கொண்டிருப்பார். சலனமே இருக்காது, இமை கூட துடிக்காது. அதுக்கு பேர் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனத்தில் நாம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்க முடிந்து விட்டால் நமக்கு ஆத்மசக்தி அதிகரிக்கும். இதை ஒரு முறை மௌனத்தில் இருந்து பார்த்து அவரவர்களும் தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு 12 மணி நேரம் காலை 6 மாலை 6 வரை உட்கார்ந்த இடத்த விட்டு விலகாமல் அசையாமல் நான் மௌனமாக அப்படியே இருக்கிறேன் என்று ஒருவர் முயற்சி செய்து பார்க்கும் பொழுது தான் அதனுடைய சிரமம் தெரியும். அப்படி ஒரு இருந்து விட்டால் மனோசக்தி அதிகரித்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிடுவோம். உடம்பே, இந்த உடம்பை 12 அடக்கி உட்கார வைக்க முடிஞ்சிருக்கே, அப்புறம் மற்ற எது முடியாது. அதனால் அப்படி ஒரு மௌனத்தில் அவர் இருக்கிறார். அப்படி ஒரு மௌனத்தில் இருக்கும் பொழுது தான் சோதனையாக பல விஷயங்கள் நடக்கும். அந்த மௌனத்திற்கு எதிராக அன்றைக்கும் ஒரு சோதனையான ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன, அதற்கு பிறகு என்ன நடந்தது, அதை ஒட்டி நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம், நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.